மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி 32 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு. இந்த செக்டரில் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க செபி. அதனால் ஒரு ஷாக் வேவ்ஸ் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புது ரூல் வந்து 1 ஜூலை 2021 அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ஹோட்டல் ஒருத்தர் நடத்துகிறாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸில் அந்த ஹோட்டல் உரிமையாளரே அந்த ஹோட்டலில் சாப்பிட தவிர்த்துருவார். ஏன்னா அங்கே யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ அதிகமான எண்ணெய், சர்க்கரை, சோடா இது மாதிரி நிறையா வந்து சுவை ஊட்டிகளை சேர்க்கறதுனால அது வந்து ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அங்கே அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்கின் இன் த கேம் இல்லை. நான் விற்பேன், ஆனால் நான் அதை கன்சியூம் பண்ண மாட்டேன். செலிப்ரிட்டிஸ் என்டோர்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸாக அவங்க வந்து தொடக்கூட மாட்டாங்க. இது மாதிரி எல்லா செக்டர்லேயும் நம்ம வந்து பேசிக்கிட்டே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் செக்டரும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, அவங்களும் இதே தான் பண்ணுறாங்க. அவங்களுடைய பணத்தை வாங்கி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய பணத்தை அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. இதை தான் செபி வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷில் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்சென்டிவ்ஸ் ரன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இன்சென்டிவ் என்னென்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிஹேவியர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான், அதாவது ஸ்கின் இன் த கேம் இல்லாததுனால தான் மியூச்சுவல் ஃபண்டுடைய ஏஎம்சிஸ் எல்லாருமே தேவர் லீஸ்ட் பாதர்ட். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் உன்னுடைய பணத்தை வாங்கி நான் வந்து முதலீடு பண்ணுறேன், எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் கொடு. ஆனால் என்னுடைய பணம் நான் எங்கே போடுவேன்னு நான் உனக்கு வந்து சொல்ல மாட்டேன், நான் வந்து போடணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா ரெகுலேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனமாக இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே அப்படி இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். செபி என்ன தான் அப்படி சொன்னாங்க, வெல் கோயிங் டு லுக் அட் இட் ஓகேயா. ஆனால் இந்த ரூலை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சமாவது வந்து இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இட் கேன் பி எ கேம் சேஞ்சர். ஆனால் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி வந்து இந்த ஃபண்ட் ஹவுசஸ் எல்லோரும் சேர்ந்து இல்லை இல்லை இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறையா எம்ப்ளாயிஸ் வந்து இதனால் கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த ரூல்ஸ் வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீல் ஹாவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே. ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஒரு வெல்கம் மூவ் தான் இது. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா 20% ஆஃப் யுவர் சேலரி நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸாகவே தான் நீங்கள் வந்து வாங்கணும். நீங்கள் எந்த ஸ்கீம் ரன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸாகவே 20% சேலரி இனிமேல் உங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு கட்டினவன், பொண்ணு எடுத்தவன், மாமன், மச்சான் இது மாதிரி அந்த ஒரு படத்தில் டைலாக் வரும்ல, அது மாதிரி கீ எம்ப்ளாயீஸ் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், சிஇஓ, சிஐஓ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர், ரிஸ்க் ஆஃபீஸர் அதாவது சிஆர்ஓ, சிஓஓ ஆப்ரேஷனல் ஆஃபீஸர், அப்புறம் ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமே, ரிசர்ச் டீம், இது மாதிரி எல்லாரையும் வந்து அந்த ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க செபி. அதனால் இவங்க எல்லாருக்கும் 20% சேலரி மேண்டேட்ரியாக கண்டிப்பாக இவங்க வந்து இந்த யூனிட்ஸாக தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது, எப்படி இடிஎஃப்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இல்லை ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட், ஏன்னா அங்கெல்லாம் வந்து பெருசாக இவங்களுடைய வேலை ஒன்றும் கிடையாது. அதாவது யார் டார்கெட்டாக இருக்கிறாங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் தான் வந்து இங்கே பெரிய டார்கெட்டாக இருக்காங்க. இதோட மட்டும் செபி நிற்கலை, இன்னொரு சூப்பரான ஒரு மூவியும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்படி உங்களுக்கு வழங்கப்படுற யூனிட்ஸை வந்து நீங்கள் இமீடியட்டாக விற்கலாம் முடியாது, இதுக்கு வந்து ஒரு லாக்இன் பீரியடோடு வரும். எப்படி 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்கும், நீங்கள் வேலையை விட்டு போனீங்கன்னா கூட உங்களால் 3 வருஷத்துக்கு அந்த யூனிட்ஸை உங்களால் ரிடீம் பண்ணவே முடியாது. வேணும்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா இந்த ஃபண்ட் ஹவுஸ் கிட்டே போயிட்டு அதே எம்ப்ளாயி போயிட்டு எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபண்டு யூனிட்ஸுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு லோன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே. ஆனால் 3 இயர்ஸ் லாக்இன் தான், அதுலேருந்து நம்மளால் வந்து பேக் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிளாபேக் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்குது. கிளாபேக் ரூல்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு கொடுத்த யூனிட்ஸை நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்ககிட்டருந்து திரும்ப எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறது தான். என்ன தப்பு பண்ணுவாங்க, அதாவது ரூல்ஸை மதிக்காமல் ஏதாவது வயலேஷன் பண்ணுறது, இல்லை வந்து ஃப்ராட் ஏதாவது வந்து நடந்துச்சுன்னா அது மாதிரியான காலகட்டங்களில், இல்லை நெக்லிஜென்ஸ் அவங்க வந்து ரொம்ப மெத்தனமாக வந்து ஏதாவது நெக்லிஜென்ஸ் ஏதாவது ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரியான காரணங்களுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்ட யூனிட்ஸை கண்டிப்பாக வந்து தி கேன் டேக் இட் பேக். அதுதான் வந்து இந்த கிளாபேக் ரூல்ஸ் ஓகேங்களா. அப்புறம் டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த காம்பன்சேஷன் கொடுக்குறீங்கல்ல, இந்த காம்பன்சேஷன் டீட்டெயில்ஸை உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும், யார் வேணாலும் இதை வந்து எடுத்து பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் டெஃபினெட்லி அ கமெண்டபிள் மூவ். இந்த இதில் வந்து மாற்று கருத்து இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் செபி வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பட்
இப்போயாவது பண்ணாங்களே அப்படின்னு வந்து ஆறுதலாக இருக்கிற ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி எல்லாருமே சொல்கிறது இவங்களுக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டியே இல்லைங்க அப்படின்னு வந்து நிறையா குற்றச்சாட்டுகள். ஆனால் வந்து அது வந்து செவிடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் ஃபைனலி தே ஓப்பன்ட் அப் அண்ட் தேர் டூயிங் சம்திங் அபவுட் இட் அப்படின்னு நினைக்கக்குள்ள கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. சமீபத்தில் நீங்கள் வந்து அந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் சாகாலாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த ஆறு ஃபண்ட்ஸை வந்து வைண்ட் அப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கூத்துலாம் தெரியும்ல உங்களுக்கு. அங்கே இருந்த கீ எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி விற்றுட்டு எல்லாத்தையும் வந்து ரிடீம் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு சில மார்க்கெட்ஸில், அதாவது ஜியாகிரஃபீஸில் பார்த்தோன்னா இது மாதிரி சிமிலரான ப்ராக்டிஸ் இருக்குது. ஆனால் இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்களுடைய ஸ்கீம்ஸில் அவங்களே வாலண்டியர் பேஸிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ஏதோ ஒரு சில ஆட்கள் மட்டும்தான், ஒரு சில ஃபண்ட்ஸில் தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸ்லேயே அவங்க வந்து முதலீடு பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் அப்படி கிடையாது. இதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நிறையா பேர் வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து செபி வந்து ஃபைனலாக இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்சைடர்ஸ் ஓகேயா, இப்போ வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து சம்பளம் கம்மியாக வாங்குவாங்க, அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், இஎம்ஐ, ஹவுசிங் லோன் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க வாங்குகிற சம்பளத்திலே கம்மி சம்பளத்திலே இனிமேல் 20% கட் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஃபண்ட் யூனிட்ஸாக கொடுப்போம் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கஷ்டப்படுவாங்கங்க, மொட்டமாடி வீட்டு ஏழைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு, அதாவது இன்சைடர் சொல்கிறது. இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ இந்த ஸ்கின் இந்த கேம் தானே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாயிஸ், அதாவது இந்த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருடைய முதலீடுகளையும் நீங்கள் வந்து டிஸ்க்ளோஷர்ஸ், அதாவது வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து மேண்டேட் பண்ணியிருக்கலாம். அந்த ரூலை வந்து இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கூட வந்து இந்த ஸ்கின் இந்த கேம், நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறேன், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய பணத்தை எங்கே முதலீடு பண்ணுறேன் அப்படின்றது நான் வந்து வெளிப்படையாக வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்கிறோம், அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட என்னுடைய பணம் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதுவும் வந்து டிரான்ஸ்பரன்சி தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இது வந்து ஒரு நல்ல மூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த மூவ், செபியுடைய மூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா meetkarthik@protonmail.com ஃபோன் நம்பர்ஸோடு சேர்த்து அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக ரிப்ளைல கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு வேறு ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.